நண்பர்கள் வணக்கம். இது பிரேக் நியூஸ் தமிழ். தமிழகம் முழுவதும் 3 கோடிக்கும் அதிகமான மின் இணைப்புகள் நடைமுறையில் இருக்கு. இதில் விவசாயத்துக்கு முழுவதுமாக மின்சாரம் வழங்கப்பட்டு வருது. வீடுகளை பொறுத்த வரைக்கும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின் பயன்பாடு கணக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. வழக்கமாக ஒவ்வொரு வீட்டிலும் எப்படி மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை மின்வாரிய ஊழியர்களே வீட்டுக்கு நேரில் வந்து தான் மீட்டரை அளவீடு செஞ்சு கணக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவர்கள் கணக்கிட்டு எழுதும் யூனிட்டின் அடிப்படையில் பொதுமக்கள் மின்சார கட்டணம் செலுத்தி வருகின்றனர். ஆனால் இதில் நடக்கும் முறைகேடுகளை தடுக்கும் வகையிலும் மின்வாரியத்துக்கு கிடைக்கும் வருவாயை அதிகரிக்கும் வகையிலும் இந்த நடைமுறைக்கு பதில் மின்சார பயன்பாடு அளவை மிக எளிதாகவும் துல்லியமாகவும் கணக்கிட ஸ்மார்ட் மீட்டர் இணைப்பு திட்டத்தை அமல்படுத்த தமிழக மின்சார வாரியம் முடிவு செய்துள்ளது. இதை பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு மறுசீரமைக்கப்பட்ட மின் விநியோக திட்டத்தின் கீழ் மானியமும் வந்து கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் மின் பயன்பாடு தேதி மென்பொருள் வரிவில் பதிவேற்றம் செய்யப்படும். பிறகு தொலைத்தொடர்பு வசதியுடன் அலுவலக சர்வருடன் இணைக்கப்படும். இதனால் மின் பயன்பாட்டை தானாகவே ஸ்மார்ட் மீட்டர் கணக்கெடுத்துவிடும். அதுவும் துல்லியமாக மின் பயன்பாடு கணக்கு எடுக்கப்படும். அதனால் ஊழியர்கள் வீட்டுகளுக்கே சென்று கணக்கெடுக்க அவசியம் இருக்காது. அதற்கான கட்டண விவரங்களை SMS மூலம் நுகர்வோருக்கு அனுப்பப்பட்டுவிடும். ஒருவேளை கடைசி தேதிக்குள்ள நீங்கள் மின் கட்டணம் செலுத்தலை அப்படின்னா உங்களோட இணைப்பு தானாகவே துண்டிக்கப்பட்டுவிடும். அதுக்கு பிறகு நீங்கள் பணத்தை கட்டிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு மின் விநியோகமானது வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசானது சொல்லியிருக்காங்க. ஸோ இதை செயல்படுத்துறதுக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் T நகரில் சுமார் 110,000 வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தி ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆய்வின் முடிவில் ரொம்ப ரொம்ப வெற்றிகரமாக அமைஞ்சிருக்க காரணத்தினால இதை தமிழகம் முழுவதும் 3 கட்டங்களாக அனைத்து வீடுகளுக்குமே வந்து இந்த மின்சார இணைப்பு புதிய ஸ்மார்ட் மீட்டர் வந்து பொருத்ததுக்கான அனைத்து வேலைகளையும் செஞ்சுட்டு வராங்க. அதன் பிரகாரம் முதல்ல 12 மாவட்டங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதில் முக்கியமாக சொல்லப்போனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், தருமபுரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு முதல்ல இது நடைமுறைக்கு வரும். அதன் பிறகு மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் வந்து பொருத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்காக 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர்களை வாங்க டெண்டர் விடப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசானது தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் முதல்கட்டமாக 13 மாவட்டங்களில் 1 கோடியே 17 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்கள் பயன்படுத்தப்படும் என்றும், 2வது கட்டமாக 1 கோடியே 2 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்களும், 3வது கட்டமாக 80 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்களும் பயன்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரியான லேட்டஸ்டான செய்தியை நீங்கள் உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கினா நம்ம பிரேக்கிங் நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். இந்த வரைக்கும் நன்றி, வணக்கம்.